அப்ப மூச்சை கவனிக்கிறதுக்கும் பரம்பொருள் யோகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இது இன்னும் உச்சகட்ட நிலையான அருட்பெரும் ஜோதி நிலைக்கே கூட்டிட்டு போகும், சக்தி வாய்ந்த பயிற்சி. அதனால பயிற்சி பண்ணும்போது உடம்பு உருகும், உருகிறது நல்லதுதான். ஏன் அப்படின்னா எக்ஸஸ் ஃபேட் குறைஞ்சிரும், ஆயுள் அதிகரிக்கும், ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஒல்லிக்கெல்லாம் போக மாட்டீங்க, ஹெல்த்தியான ஒல்லிக்கு வந்துடுவீங்க. அந்த ஹெல்த்தியான ஒல்லிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சுத்த உஷ்ணத்துல கரைய ஆரம்பிக்கும், உருக ஆரம்பிக்கும், தேவையற்ற நோய்கள் எல்லாம் போகும். ஒளியா மாறும்போது உடல் இருக்குமா, இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது, லைட் பாடி ஆயிடுவீங்க, ரொம்ப லேசாகிட்டே போகும். லைட் பாடியாக லேசாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி கம்மியாகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆத்ம பலம் அப்படி இருக்கும், பவர். அது தவம் பண்ணும்போது பிரபஞ்சத்துலேருந்து இழுப்பீங்க அப்படியே சக்தியை, இழுத்தீங்கன்னா எங்கே வந்து உட்காருங்க, உடம்புல தான் வந்து உட்காரும், உடம்புல வந்து உட்காரும்போது கிடுகிடு நடுங்கும். காரணம் என்ன, உடம்பு தாங்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். ஃப்ரூட்ஸு காய்கறி அதிகமாக சாப்பிடணும், காய்கறி சமைத்த காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும், ஃப்ரூட்ஸு அடிக்கடி சாப்பிடணும். இதுக்கு உங்கள் பாடியை பழக்கப்படுத்திக்கணும், நவதானியங்களை அடிக்கடி எடுத்துக்கணும், நல்லா சாப்பிடணுங்க. இப்பயே சொல்லிட்டேன், மைண்டில் வச்சுங்க, கிளியர்? டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போகிறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அப்போ மூச்சை கவனிக்கிறதுக்கும் பரம்பொருள் யோகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது இன்னும் உச்சகட்ட நிலையான அருட்பெரும் ஜோதி நிலையே கூட்டிகிட்டு போகும், சக்தி வாய்ந்த பயிற்சி. நான் ரொம்ப பெரிய சோம்பேறின்றதுனால ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஏன்னா மறுபடியும் இன்னொரு கிளாஸ் வாங்க, இன்னொரு கிளாஸ் வாங்கினா நீங்களும் இருப்பீங்களான்னு தெரியாது, நானும் இருப்பேனான்னு தெரியாது, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் பிஸியாகிருவீங்க. அதனால் இருக்கிறத இருக்கிற மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுத்து விடுகிறேன். பயிற்சி பண்ணுறது உங்கள் பொறுப்பு. ஆனால் இந்த பயிற்சி பண்ணணும் அப்படின்னா முதல்ல எதுக்கும் பயப்படக்கூடாது. உயிரே போனாலும் அதுக்கு நான் தயார்ன்ற தன்மைக்கு வரணும், அப்போ தான் யோகம் சித்திக்கும். அப்படிலாம் உயிர் போகாது, பயப்பட தேவையில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த தைரியமும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ரெண்டு, நல்லா சாப்பிடணும். நல்லானா வயிறு நிறைய சாப்பிட்றது கிடையாது, அரை வயிறுக்கு சாப்பிட்டாலும் ஹெல்த் கான்சியஸான ஃபுட்டு சாப்பிட்ணும். நிறைய பழங்கள் சாப்பிட்ணும், நிறைய காய்கறிகள் சாப்பிட்ணும், அரிசி கம்மியாகணும், கீரையும் பொரியலும் அதிகமாக சாப்பிட்ணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அரிசி எப்படி சாப்பிடணும்? பொரியல் அளவுக்கு சாப்பிட்ணும். பொரியல் எவ்வளோ சாப்பிட்ணும்? அரிசி அளவுக்கு சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னாவே முதல்ல வயிற்றால் போகும், கொஞ்ச நாளைக்கு பாடி செட் ஆகாது. ஏன்னா இத்தனை வருஷம் உங்கள் பாடியை அப்படி பழக்கப்படுத்திட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், சில பேருக்கு வாமிட் வரும், சில பேருக்கு வயிற்றால் பிடுங்கும், பயப்பட தேவையில்லை. உங்கள் பாடி இந்த மெக்கானிசமுக்கு மாறுறதுக்கு சில பல வாரங்கள் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புரிஞ்சுதானு சொன்னது? இனிமேல் டேஸ்ட்டுக்காக சாப்பிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, திருப்பி திருப்பி சொல்கிறேன், நம்ம பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த பயிற்சி, உணவு நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஜூஸ் சாப்பிட்ணும், நல்ல பழம் சாப்பிட்ணும். அதாவது நீங்கள் எது சாப்பிட்டீங்கனாலும் அதில் என்ன விட்டமின் இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்ணுங்க, அவ்வளோதாங்க கான்செப்ட். புரிஞ்சுதா? வயிற்றை நிறைக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடாது. தோசை டேஸ்ட்டாக இருக்கு, இட்லி டேஸ்ட்டாக இருக்குது, அரிசி டேஸ்ட்டாக இருக்கு. தோசை, இட்லி, அரிசி மூணு என்ன? மூணுமே அரிசி தான். அரிசியை சாப்பிட்டீங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு ஹெல்த் வரும்? புரோட்டா வெறும் மைதா தான், விட்டமினே கிடையாது, நோய் வரும். கோதுமைக்கும் அரிசிக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இங்கே எப்படி அரிசி, அந்த மாதிரி பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய அரிசிக்கு பேர் கோதுமை, ரெண்டும் ஒன்று தான், பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. இதவே மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு என்னத்துக்காகிறது? அதனால பயிற்சி பண்ணும்போது உடம்பு உருகும், உருகிறது நல்லது தான். ஏன் அப்படின்னா எக்ஸஸ் ஃபேட் குறைஞ்சிரும், ஆயுள் அதிகரிக்கும், ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஒல்லிக்கெலாம் போக மாட்டீங்க, ஹெல்த்தியான ஒல்லிக்கு வந்துடுவீங்க. அந்த ஹெல்த்தியான ஒல்லிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சுத்த உஷ்ணத்தில் கரைய ஆரம்பிக்கும், உருக ஆரம்பிக்கும், தேவையற்ற நோய்கள் எல்லாம் போகும். ஒளி அதிகமாகும், ஒளி அதிகமாகும் போது ஹீட் அதிகமாகும், பாடி தாங்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு வீடியோ கிளியராக பேசியிருக்கேன், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்பேஸ்
பாடி ஹீட் அப்படின்னு யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணுங்க, ரெண்டு வீடியோ வரும். அந்த வீடியோ யாராவது பாத்தீங்கன்னா சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க, பாத்துக்கிட்டோம். அந்த ரெண்டு வீடியோ, ஒன்னு 29 நிமிஷம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம். இந்த ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னாவே ஒரு சராசரி மனித நிலையிலிருந்து ஒருத்தர் யோக வாழ்க்கைக்கு போகும்போது அந்த உடல் உஷ்ணத்தை எப்படி வந்து கட்டுப்படுத்துறதுன்றத கிளியரா பேசியிருக்கேன். கம்பல்சரி அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டினா உடம்பு தாங்காது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் மனிதன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. நாம் எதாக மாறப்போகிறோம்? ஒளியாக மாறப்போகிறோம். எதா மாறப்போறோம்? ஒளியா மாறும்போது உடல் இருக்குமா? இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. லைட் பாடி ஆயிருவீங்க, ரொம்ப லேசாகிட்டே போகும். லைட் பாடியா லேசாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி கம்மியாக இருக்கும், ஆனா ஆத்ம பலம் அப்படி இருக்கும், சரியான சக்தி பெற்றவர் ஆயிருவீங்க. நினைச்சா நடக்கும், தொட்டிங்கன்னா துளங்கும், எல்லாம் நடக்கும். ஆனா தைரியம் வேணும் அதுக்கெல்லாம். இது எனக்கு கண்டிப்பா தெரியும், பாதி பேர் பயிற்சி பண்ண மாட்டீங்க. ஏன்னா இடையிலே பயம் வந்துடும், உயிர் பயம் வந்துடும், பொண்டாட்டி யார் பாத்துக்கிறாங்கன்ற பயம் வந்துடும், புருஷன் யார் பார்த்துப்பாங்கன்ற பயம் வரும், குழந்தை யார் பார்த்துப்பான்ற பயம் வரும். இருந்தாலும் சொல்லித்தரேன், விருப்பம் உள்ளவங்க தப்பிச்சுக்குங்க, முடிஞ்சா பொழைச்சு வாங்க, தப்பிச்சு வாங்க. இந்த செகண்ட் என் உயிர் போனாலே ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுத்துருன்ற திருப்தியில என் உயிர் போயிடும். அதனால நான் எஸ்கேப் தான், நீங்க தப்பிக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. கிளியர்? அந்த ரெண்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சேட் பாக்ஸ்ல, பாத்துக்கோங்க. இப்போ இல்ல, பயிற்சி தீட்சை எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா போய் கம்பல்சரி அந்த வீடியோ பார்க்கணும். மெயினா இந்த தீட்சை வாங்குறவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான், பெண்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை, ஆண்கள் புதன் சனிக்கிழமை, ரெண்டு நாள் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இல்லைன்னா நரம்பு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகும். இப்பயே சொல்லிட்டேன் நான், ரெண்டு நாள் முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் அது வெள்ளி இல்ல செவ்வாய், பெண்கள் புதன் இல்ல சனி, ஆண்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, முக்காவாசி சூட்டுனால வரக்கூடிய உடல் பிரச்சனைகள் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல போயிடும். நான் சொன்னது புரிஞ்சா? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னாவே 99% உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் வராது, இல்லாட்டினா பாடி கொஞ்சம் வீக் ஆகும். காரணம் என்ன? ஹீட் ஏத்துனீங்கன்னா என்ன ஆகும் பாடி? அந்த ஹீட்டுக்கு பேர் தான் பவர். சொல்லுங்க, அந்த ஹீட்டுக்கு பேர் என்ன? பவர். அது தவம் பண்ணும்போது பிரபஞ்சத்திலிருந்து இழுப்பீங்க, அப்படியே சக்தியை இழுத்தீங்கன்னா எங்க வந்து உட்காரும்? உடம்புல தான் வந்து உட்காரும். உடம்புல வந்து உட்காரும்போது கிடுகிடு நடுங்கும். காரணம் என்ன? உடம்பு தாங்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சா? உடம்பு தாங்குவதற்கு உடம்பை நல்லா சாப்பிட்டு பலப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். அதுக்கு ஃப்ரூட்ஸ் காய்கறி அதிகமாக சாப்பிடணும். அரிசி பருப்பு மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு காய்கறி அதிகமாக சாப்பிடணும். காய்கறி, சமைத்த காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும். ஃப்ரூட்ஸு அடிக்கடி சாப்பிடணும். இதுக்கு உங்கள் பாடியை பழக்கப்படுத்திக்கணும். நவதானியங்களை அடிக்கடி எடுத்துக்கணும். நல்லா சாப்பிடணுங்க, இப்பயே சொல்லிட்டேன், மைண்டில் வச்சுங்க. கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.